தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே கணித்ததைப் போல விழுப்புரம் மாவட்டத்தில் காலை முதலே பரவலாக கனமழை பெய்தது விழுப்புரம் விக்கிரவாண்டி கோலியனூர் வளவனூர் அரசூர் காணி உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே விட்டுவிட்டு பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது தொடர் மழையால் நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே விட்டுவிட்டு பெய்த மிதமான மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருவள்ளூர் மணவாழ் நகர் ஈகாடு பூண்டி திருப்பாச்சூர் கடம்பத்தூர் மப்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது சில பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாக்கினர் கடந்த மூன்று நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்கள் எண்பத்தி ஐந்து சதவீதம் நிரம்பி காணப்படுகின்றன இதேபோன்று பொன்னேரி சுற்றுவட்டாரத்தில் சுமார் முப்பது நிமிடத்திற்கும் மேலாக பலத்த மழை கொட்டியது இதனால் நீர்நிலைகளும் படிப்படியாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஆனந்தமடைந்துள்ளார்கள் கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பாபநாசம் திருவடிமருதூர் திருப்பனந்தாள் கபிஸ்தலம் சுவாமிமலை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் காலை முதலே மழை கொட்டியது கும்பகோணத்தில் தீபாவளியை ஒட்டி வெளியூர்களில் இருந்து துணி வகைகளை கொண்டு வந்து சாலையோரங்களில் வியாபாரம் செய்து வருகின்றனர் இவர்கள் மழையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கவலை தெரிவிக்கிறார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே அவ்வப்போது இடியுடன் கனமழை பெய்தது புதுப்பட்டினம் மீனவர் பகுதியில் வசிக்கும் ரகு என்பவரது வீட்டில் இடையால் மின்விசிறி தொலைக்காட்சி உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்தன புதுச்சேரியில் தொடர் மழை காரணமாக சாலைகளில் தேங்கிய மழைநீரில் வாகனங்கள் மிதந்தபடி சென்றன உப்பளம் ராஜ்பவன் முத்தியால்பேட்டை கடற்கரை சாலை உள்ளிட்ட நகரப் பகுதிகளிலும் அதேபோன்று திருக்கனூர் பாகூர் மடுகரை மதகடிப்பட்டு அரியாங்குப்பம் காலாபட்டு சேதராப்பட்டு உள்ளிட்ட கிராமப் பகுதிகளில் மிதமான மழை பெய்தது இதனால் புதுச்சேரி முழுவதும் மிதமான சூழல் நிலவி வருகிறது இதனிடையே மழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு சனிக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் தற்போது நாற்பத்தி மூன்று அடியை எட்டியுள்ளது ஏழு அடி கொள்ளழவு கொண்ட பெருஞ்சாணை அணையின் நீர்மட்டம் எழுபத்தி இரண்டு அடியை எட்டியது பேச்சுப்பாறை அணைக்கு வினாடிக்கு எண்ணூற்று பதினேழு கன்னடி தண்ணீரும் பெருஞ்சாணை அணைக்கு வினாடிக்கு எழுநூற்று தொன்னூற்று இரண்டு கன்னடி தண்ணீரும் சிற்றாறு ஒன்று அணைக்கு வினாடிக்கு ஆயிரத்து முப்பத்தி ஐந்து கன தண்ணீரும் வந்து கொண்டிருக்கிறது அணையில் இருந்து வினாடிக்கு எண்ணூறு கன நீர் திறந்து விடப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுப்பகுதிகளில் உள்ள அணைகளில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி ஆய்வு மேற்கொண்டார் பிளவக்கல் பெரியாறு அணை மற்றும் கோவிலாறு அணைகளில் செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார்